பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலும் கூட அநேகரினை தொடர்பு கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள். புதிய வருஷத்திலும் ஒரு சகோதரன் என்னை தொடர்பு கொண்டு பேசினார். அவருடைய முதுகு எலும்பிலே அதிகமான வலி வேதனை, பின்னாடி இருக்கிற முதுகு எலும்புகளிலே இரண்டு எலும்புகள் கம்ப்ரஸ் ஆயிடுச்சு, இரத்த ஓட்டம் இல்லாமல் கால் மரத்து போய்விட்டது, நடக்க முடியல, ஒரு 30 அடி கூட என்னால் நடக்க முடியாது என்று சொல்லி அதிகமாய் வேதனைப்பட்டார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் ஜபித்தேன், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் கரம் அந்த மகன் மேல் வைக்கப்பட்டது. என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் அந்த சகோதரனை விடுதலையாக்கினார். 2 நாட்கள் கழித்து என்னிடத்தில் அவர் போன் மூலமாக தொடர்பு கொண்டு தன்னுடைய சாட்சியை சொன்னார். பிரதர், நான் 3 கிலோமீட்டர்கள் நடந்தே வாக்கிங் போயிட்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு என்னை விடுவித்தார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவருடைய அதிசயமான நாமத்தை உயர்த்தினார். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கும் கூட உங்களுடைய சரீர பாகங்களிலே பலவீனத்தோடு கூட தீராத வியாதி, அவ்வளவுதான், ஆபரேஷன் செய்தாலும் எனக்கு ஒரு விடுதலையும் கிடைக்க போவதில்லை, முழுமையான விடுதலை வரப்போவதில்லை என்று சொல்லி ஒருவேளை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவருடைய முகத்தை உற்று பார்த்து அவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை வையுங்கள். போன் மூலமாக தொடர்பு கொண்டு என்னிடத்தில் பேசுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்காய் ஜபிப்பேன். இயேசு உங்களை தொட்டு விடுதலையாக்குவார். இந்த சகோதரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை கனப்படுத்தினார், உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பல்வேறு சூழ்நிலைகளிலே வருகிறது. ஒரு சகோதரன் மருத்துவமனையில் விபத்து நிமித்தமாய் முதுகு எலும்பிலே கழுத்து பகுதிகளிலே அடிபட்டவராக செயலற்று கிடந்தார். கோமா நிலைமையிலே படுத்து கிடந்தார். சின்ன வயது, 28 வயசு இருக்கும். அப்படி இளம் மனைவி 24 வயது தான் இருக்கும். மிகுந்த கவலையோடு கூட காணப்பட்டார். என்னை கண்டபொழுது, என் கணவனுக்காக நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்களா பிரதர், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, உயிர் பிழைப்பதே கஷ்டம் என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீரோடு காணப்பட்டார். நான் அந்த மகளுக்காக மனதுருகி இயேசுவின் நாமத்தில் அந்த சகோதரனுக்காய் ஜபித்தேன். அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை தேவனிடத்தில் விபரித்தேன். ஜப நேரத்தில் இயேசுவின் கரம் அந்த மகனை தொட்டது. என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த மகன் பிழைத்து கொண்டார். கொஞ்ச காலத்தில் எழும்பி தன்னுடைய வேலைகளை கவனிக்கும்படி அவர் கடந்து போனார். ஆபத்து வரலாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வர பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவின் சகல தந்திரங்களையும் முறியடிக்க, அவனுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து அவன் மூலமாக உங்களுக்கு வருகிற ஆபத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை மகிமைப்படுத்தினால், அவரை உயர்த்தினால், அவரே எல்லா தேவர்களுக்கு மேலான தேவன், நம்மை மீட்டுக்கொண்டவர், நம்மை ரட்சிக்க வந்தவர், உயிரோடு இருக்கிறவர், அவரை நான் துதிக்கிறேன், அவரை நான் போற்றுகிறேன், அவரை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். ஆனால் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அவர் உதவி செய்வார், அவர் உங்களை விடுவிப்பார். உலகத்திலே உங்களை விடுவிப்பார் இல்லாமல் கலங்கி நிற்கலாம். பண பற்றாக்குறை நிமித்தமாய் வேதனையோடு நீங்கள் காணப்படலாம். எந்த ஒரு மனுஷரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடி தடைகள் காணப்படலாம். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களுடைய தரித்திரங்களை நீக்கவே கல்வாரி சிலுவையிலே அவர் தரித்திர கோலம் எடுத்தார். உங்களுக்காக யாவையும் இழந்தார். கடைசி நிமிடத்திலே அவருடைய சரீரத்தில் இருந்த அவருடைய அங்கியையும் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டு சீட்டு போட்டு போர் சேவகர்கள் பிரித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்காகவே
அவர் சகல மேன்மையும் மகிமையும் இழந்தார், துறந்தார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் வாழ்ந்திருக்க வேண்டும், நமக்கு சகல ஐஸ்வர்யமும் நிறைவும் வர வேண்டும் என்பதற்காக ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த தேவன், பரலோகத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்தவர் இந்த பூமியிலே இறங்கி வந்து தம்முடைய மகிமையாவையும் துறந்து என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவருடைய தரித்திரங்கள் நீங்க வேண்டும், சாபங்கள் விலக வேண்டும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக பரிசுத்த இரத்தத்தை நமக்காய் சிந்தினார். அதை விசுவாசித்து அவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்களானால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தரித்திரங்களையும் அவர் மாற்றுவார். ஒரு வழியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை உயர்த்துங்கள், ஒன்று போதும், அது ஒன்று போதும் உங்களை காப்பாற்ற, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை விடுதலையாக்க. இயேசு கிறிஸ்துவை உயர்த்துங்கள், அவரை ஆராதியுங்கள், ஜப கூடுகையில் கடந்து சென்று இயேசுவே தெய்வம் என்று கதறி கூப்பிடுங்கள். உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை விடுவிக்க வேண்டும், என் பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும், கடன்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி கதறி கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். எந்த ஒரு மனுஷரும் உங்களை விடுவிக்க முடியாது. எனக்கும் 2005 வருடத்தில் 7.5 லட்சம் கடன் இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை துதித்து பாடினேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஒரு குறிப்பிட்ட பாடலை சொல்லி இந்த பாடலை பாடு என்று சொன்னார். நானும் பாடினேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி நான் பாடின பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள வார்த்தை உடனடியாக வெளிப்பட்டது. அவர் பேசும் தெய்வம், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பது அவருடைய பெயர். ஆண்டவர் பேசினார், இன்னும் ஒரே மாதத்திலே உன் கடன்களை கட்டுவேன் என்று சொன்னார். சொன்னவர் அப்படியே செய்தார். விசுவாசம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயமாகவே உதவி செய்வார். என கருமையான தேவனுடைய பிள்ளை, அவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். என கருமையான சகோதரனை, சகோதரி, பாவ பிடியிலே சிக்கி இருக்கிறாயா? விபச்சார பாவத்திலே சிக்கி கொண்டு சமாதானம் இழந்து தவிக்கிறாயா? கொடிய நோய் வந்து கஷ்டப்படுகிறாயா? உனக்கு ஆபத்து வந்திருக்கிறதா? இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார். 12 வருஷமாய் கர்ப்பப்பையில் ஏற்பட்ட பலவீனத்தை நிமித்தமாய் இரத்தப்போக்கு வியாதியினால் கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ எவ்வளவு வைத்தியம் செய்தும், எவ்வளவோ பணத்தை செலவு செய்தும் விடுதலை கிடைக்காமல் கடைசி நேரத்தில் தன்னுடைய இயலாமையின் சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படி ஓடினாள். அவரை நெருங்க முடியவில்லை, அநேக கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருந்தது. ஆனாலும் விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலையாவது நான் பிடித்தால் எனக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை லேசாய் பிடித்தாள். இயேசுவின் சமூகத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த கூட்டத்திலும் ஆண்டவர் என்னை யார் தொட்டது என்று சொல்லி திரும்பி பார்த்தார். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். அந்த நிமிஷமே, அந்த க்ஷணமே, 12 வருஷத்து பெரும் வாடு அந்த சகோதரியை விட்டு நீங்கியது. எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இயேசு உங்களை திரும்பி பார்க்க வேண்டுமானால், அவருடைய சமூகத்திலிருந்து வல்லமை புறப்பட வேண்டுமானால், நீங்கள் விசுவாசத்தோடு அவரை பின்தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். என் ஆபத்திலே அவர் எனக்கு உதவி செய்வார், என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும். அவருடைய ஒரு தொடுதல் போதும். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தால், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவராய் இருந்தால், அவரை தூஷித்தவராய் இருந்தால், இதுவரையிலும் அவரை தெய்வம் என்றே நம்பாமல் அவரை மனுஷன் என்று சொல்லி குறை கூறி கொண்டிருந்தால், இப்படியாகவே
அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன இயேசு இயேசுன்னு சொல்கிறாங்க, அவர் ஒரு மனுஷன் தானே, தன் உயிரை அவர் காப்பாற்றிக்கலையேன்னு சொல்லி இத்தனை நாட்களாக பேசி வந்த அநேகர் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் கடுமையான சூழ்நிலைகளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்கும் உதவி செய்யும்படி கடந்து வருவார். நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே பரிசுத்தவானாய் காணப்பட்ட பரிசுத்தர் பரலோகத்திலே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணினவர் மாம்சமாய் இறங்கி வந்து நமக்காய் ஜீவனை விட்டார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இன்றும் அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை விடுவிக்கவே அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் அப்பாவை பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும் போது எந்த ஒரு தகப்பனாவது மனம் இறங்காமல் இருப்பானா? தன் பிள்ளைகளுக்கான தேவைகளை சந்திக்காமல் இருப்பானா? அப்படி ஒருவேளை இந்த உலகத்தின் தகப்பன் செய்யாமல் இருந்தாலும், தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், அவர் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அவர் உனக்கு நிச்சயம் உதவி செய்வார். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைகளில் ஆண்டவரை மறுதளித்து தேவையற்ற தூஷணங்களை பேசி மறுதளித்திருக்கலாம், உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் அவளோடு காத்திருக்கிறார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும்படியான வேளை வரும். அவர் உங்களை விடுவித்த பின்பதாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். அவர் உன்னை விடுவிப்பார், நீ அவரை மகிமைப்படுத்துவாய், சாட்சி சொல்லி அவரை துதிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, என்னுடைய நண்பர் ஒருவருடைய வீட்டிற்கு நான் ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். உன்னுடைய மகனுக்கு இருந்த போராட்டத்தின் நிமித்தமாய் ஜெபித்தேன். அந்த பொல்லாத அசுத்த ஆவி அந்த மகனை விட்டு அலைக்கழித்து வெளியேறியது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் வெளிச்சத்தை அவன் பார்த்தான். அந்த குடும்பத்தில் அன்றைக்கு அவருடைய தாய், சகோதரி, அவனுடைய பாட்டி எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தரிசித்தார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அந்த குடும்பம் முழுவதும் அன்றைக்கு ரட்சிப்புக்குள் கடந்து வந்தது. என்னுடைய நண்பனுக்கும் இருந்த அசுத்தாவி விலகி ஓடியது. அந்த முழு குடும்பத்திற்கும் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஒருவேளை உங்கள் வீட்டிலும் அப்படியாக பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தோடு பாடுகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார், உங்களை விடுதலையாக்குவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்திலுமே நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. கட்டுகளோடு வாழ்கிற ஜனங்களை பார்க்கிறேன், வில்லி சூனிய கட்டுகளோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கிறேன், பயந்து பயந்து மரண பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கிறேன். எல்லாருடைய கட்டுகளும் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதா, உடைய பரிசுத்த ரத்தத்தை அவர்கள் மேல் தெளித்து அவர்களை விடுதலையாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை விடுவிக்கிறோம். வியாதி நிமித்தமாய் கஷ்டப்படுகிற ஜனங்களை பார்க்கிறேன், கால் பகுதிகளிலே பலவீனம், முழங்காலிலே பலவீனம், இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் அற்புதமாய் வெளியேறுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அற்புதராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன், இப்பொழுதும் கர்த்தரை கரம் அந்த சகோதரனுடைய முழங்கால் பகுதியில் வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகத்தை இயேசு கொடுக்கிறார். ஆம் தகப்பனே, இன்றைக்கு என்னோடு சேர்ந்து அநேகர் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். வயிற்று பலவீனத்தின் நிமித்தமாய், கர்ப்பப்பை பலவீனத்தின் நிமித்தமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் வயிற்றில் நீர் கட்டி வந்து கஷ்டப்படுகிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. பொருத்தனையோடு அநேகர் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் எனக்கு வேலையை கொடுத்தால் இந்த ஊழியத்தை நான் தாங்குவேன் என்று சொல்லி பொருத்தனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், அரசு உத்தியோகங்களை கொடுக்க போகிறார், நீங்கள் நினைப்பதற்கு மேலான சம்பாத்தியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எங்களை தாழ்த்தியமை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவரை தொடர்பு கொள்ளுங்கள், ஜெபியுங்க. இயேசு உங்களை விடுதலையாக்குவார், நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். காட் பிளஸ் யூ.